பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைங்களே, என்ன இது பாஸ்டர் ஏதோ ஒரு புது இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க இல்லையா? இதுக்கு முன்னாடி இருந்த அதே ஸ்க்ரீன் தான் நாங்கள் ரெடி பண்ணி பேக்ரவுண்டெல்லாம் கொஞ்சம் செட் பண்ணி பண்ணியிருக்கிறோம். ஆண்டுடைய கிருபினால் கடந்த கிட்டத்தட்ட 2 மாதங்களாய் பிரயாசப்பட்டு ரொம்ப போராட்டத்தின் நடுவில் ஜபத்தோடு கூட இந்த இடத்தை இப்படி அமைக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைங்களை, ஆண்டவர் செய்த அந்த மேலான நன்மைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்கள் எல்லாம் ஜெபிச்சிங்க, உங்கள் ஜபத்தை கேட்டு கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டு வந்திருக்கிறார். தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:6 நான் வாசிக்கிறேன். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த வசனம் சொல்லுகிறது, எனக்கு உண்டான நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தருடைய பிள்ளைங்களே, ஒரு நல்ல லைட்டிங் இல்லாமல் யூடியூப்பில் என்னுடைய முகமே ஒரு வித்தியாசமாக தெரியும். அப்படி கஷ்டப்பட்டு ஆண்டவரை நோக்கி தொடர்ந்து சில மாதங்களாக ஆண்டவருடைய சமூகத்தில் நான் முறையிட்டு கொண்டிருந்தேன். ஆண்டவரே, ஒரு நல்ல லைட் செட்டிங் வேணும் ஆண்டவரே, நல்ல பேக்ரவுண்ட் செட்டிங் வேணும் ஆண்டவரே, நல்ல ஒரு அமைப்பு எனக்கு ஏற்படுத்தி தாங்கப்பான்னு தொடர்ந்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய கிருபையினால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக இதற்காக பிரயாசப்பட்டு ஜபத்தோடு கூட ஜெபம் பண்ணி இன்றைக்கி ஆண்டவர் அழகாக இதை அமைத்து கொடுத்தார். என் நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது, அவர் என்னுடைய தேவனை நோக்கி நான் அபயமிட்ட பொழுது, தமது ஆலயத்திலிருந்து எனக்கு என்னுடைய சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஆலயத்திலிருந்து கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். என்னுடைய சத்தம் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவிகளில் ஏறிற்று. கர்த்தருடைய பிள்ளைங்களை, ஆண்டவர் பதில் கொடுத்தார். இன்றைக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் அபயமிட்டு கொண்டிருக்கிறீங்களா? கூக்குரலிட்டு கொண்டிருக்கிறீங்களா? கர்த்தரை நோக்கி பார்த்து விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவரே, உங்கள் சமூகத்தில் இந்த காரியத்துக்காக நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சமூகத்தில் ஜெபியுங்க, கர்த்தர் உங்கள் கூக்குரலை கேட்பார். உங்களுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார். உங்கள் விண்ணப்பங்களுக்கும் உங்களுடைய சத்தத்திற்கும் ஆண்டவர் இறங்கி செவி கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். நீங்கள் ஆண்டவர் நோக்கி அபயமிடுங்க, நிச்சயமாகவே ஒரு அற்புதத்தை ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். சரிங்களா? தைரியமாக ஜெபிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த சில மாதங்களாக இப்படி சமூகத்தில் பிரயாசப்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து என்னை இப்படி உயர்த்தின தேவன், ஆண்டவரே எத்தனையோ நன்மைகளை ஆவியானவர் செய்திருக்கிறே. ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி நன்றி சொல்வதென்று தெரியல. ஆண்டவரே, கர்த்தாவே, நீ செய்த நன்மைகளுக்காய் நன்றி. உம்மை நோக்கி கூப்பிடுகிற அபயமிடுகிற பிள்ளைகளுக்கு நீ செவி கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய சத்தத்திற்கு நீர் பதில் அளிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எந்தெந்த காரியத்திற்காக உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்தந்த காரியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்து கர்த்தர் ஆசீர்வதித்து நீர் மகிழ பண்ணுவீராக. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அற்புதம் நடக்கட்டும், பெரிய காரியங்களை செய்ய மூடி மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளெஸ் யூ. தொடர்ந்து ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு ஆண்டு நோக்கி பார்த்து அபயம் விடுங்க, உங்களுக்கு கர்த்தர் பதில் தருவார், அற்புதங்களை செய்வார். ஆமேன்.